சர்வவல்லவரும் சர்வ ஞானியும் சர்வ வியாபியுமாயிருக்கிற பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராகிய திருத்துவ சத்திய தேவனுடைய நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைய, திருத்துவ ஒளியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய வசனமே, ஆண்டவர் ஏற்றுகிற இயேசுவானவர் கொடுக்கிற மூன்றாவது வெளிச்சம், மூன்றாவது ஒளி ஒன்று உள்ளது. முதல் ஒளி ஆண்டவருடைய இரத்தமாகிய சுவிசேஷத்தின் ஒளி, இரண்டாவது ஒளி தேவனுடைய வசனமாகிய பிதாவின் அறிவாகிய கிறிஸ்துவின் முகமாகிய ஒளி, மூன்றாவது ஒளியை அற்புதமாக சொல்லுகிறது. யார் அவர்? அவரே பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம். ஆவியானுடைய அபிஷேகம் வெளிச்சமாக ஒளியாக கொடுக்கப்படுகிறது. வாழ்க்கையிலே விளக்கை ஏற்றுவதற்காக மறுபடியும் அந்த வசனத்தை நாம் நினைவு கொள்ளலாம். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். தேவனாகிய கர்த்தரின் இருளை வெளிச்சமாக்குவார். ஆம் பிரியமான தேவனுடைய ஜனமே, நம்முடைய ஆவியின் இருளை நீக்குவதற்காக நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற பிசாசின் தந்திரங்களை தகர்த்தெறிவதற்காக, எதிரிகளுடைய தந்திரங்களை தகர்த்தெறிவதற்காக தேவன் கொடுக்கிற மூன்றாவது ஒரு தீவிட்டி தான், மூன்றாவது அக்கினி தான் ஆவியானுடைய அபிஷேகம், பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம். இன்றைக்கு ஆவியானுடைய அபிஷேகம் பல வழிகளில் சொல்லப்படுகிறது, பல காரியங்களாக அது காட்டப்படுகிறது. ஆனால் உண்மையில் என்ன சத்தியம், என்ன சொல்லுகிறது சத்தியம், எதை சொல்லுகிறது? ஆவியானவருடைய அபிஷேகம் வரும்பொழுது கர்த்தருடைய பாதை நமக்கு தெரிகிறது. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் வரும்பொழுது தேவனுடைய பாதை நாம் நடக்க வேண்டிய வழிகளை காட்டுகிறது, தேவனுடைய இலக்கை காட்டுகிறது, பரிசுத்த பிரமாணத்தின் நடக்க வேண்டிய, நாம் கடக்க வேண்டிய தூரங்களை ஆவியானுடைய அபிஷேகம் காட்டி நம்மை நடத்தி கொண்டு போகிறார். மூன்றாவது வெளிச்சம், மூன்றாவது ஒளி, மூன்றாவது அக்கினியாக கர்த்தருடைய ஆவியானவர் வருகிறார். மூன்றாவது விளக்காக பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி சொல்லப்பட்டிருக்கிறது. சத்தியங்களை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆவியானவரை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் ஒரு கூட்டத்திற்கு போனால் விளங்கிக் கொள்ள முடியாது. ஒரு ஆசீர்வாத கூட்டங்களுக்கு போனால் ஆவியானவரை விளங்கிக் கொள்ள முடியாது. ஒரு மனிதரிடத்திலே கேட்டு முற்றிலும் விளங்கிக் கொள்ள முடியாது, ஓரளவு விளங்கிக் கொள்ள முடியும். யாரிடத்திலே கேட்க வேண்டும்? கர்த்தருடைய வசனத்திடத்திலே கர்த்தருடைய ஆவியானவரை குறித்து நாம் திட்டமும் தெளிவுமாக அறியலாம். ஆவியானவரிடத்திலேயே நாம் விசாரிக்க வேண்டும். அந்த அபிஷேகம் எப்படிப்பட்டது என்று உணர்ந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த வேத வசனத்தை வாசிக்கலாம். ஆவியானுடைய அபிஷேகம் விளக்காக வெளிச்சமாக நம்முடைய வாழ்க்கையில வருகிறது. அப்போஸ்தல நடபடிகள் புத்தகம் 2:3 ஆவியானுடைய அபிஷேகம் அக்கினியாக, வெளிச்சமாக, விளக்காக, தீவெட்டியாக நமக்கு காட்டப்படுகிறது. வாசிக்க கேட்கலாம். அல்லாமலும் அக்கினி மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவரும் மேலும் வந்து அமர்ந்தது. இந்த வசனத்துல பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஆவியானவரை அனுப்பும் பொழுது அவருக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்து அனுப்புகிறார். அந்த இடத்துல மூன்று அடையாளங்கள் ஆவியானவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன அடையாளம் பாருங்கள். அவர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடி வந்த பொழுது, யார் ஒருமனப்பட்டார்கள்? தேவனுடைய ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ஒருமனப்பட்டவர்கள். அந்த இடத்திலே ஆவியானவர் வந்தார். இன்றைக்கு ஆவியானுடைய கிரியை கிறிஸ்தவ உலகத்தில் செய்ய முடியாதபடிக்கு அவருடைய எழுப்புதலின் கிரியைகள் செய்ய முடியாதபடிக்கு தடை யாரால் தெரியுமா? ஒருமனப்படாத இடங்களிலே பரிசுத்த ஆவியானுடைய கிரியைகள் மட்டுப்படுகின்றன. ஒருமனம் இல்லாத இடத்திலே கர்த்தருடைய கிரியைகள் வெளிப்படுவது இல்லை. அவர்கள் ஒருமனப்பட்டார்கள். தேவனுடைய சபை ஒருமனப்பட்டது. தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஓரிடத்திலே ஒருமனப்பட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தையை, சத்தியத்தை, சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒருமனப்பட்டார்கள். ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடினார். அப்பொழுது
ஆவியானவருக்கு பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர் பிதாவினால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர் யாவரும் விரும்புகிற கர்த்தர் அவர் இறங்கி வருகிறார். பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிறார். அவருக்கு மூன்று அடையாளங்கள் கொடுக்கப்படுகிறது. முதல் அடையாளம் பாருங்கள், பலத்த காற்றடிக்கிற போல ஒரு முழக்கம், ஒரு முழக்கம் உண்டாயிற்று. முழக்கம், காற்றின் முழக்கம், காற்று அடித்தது, காற்றை உணர்ந்தார்கள், காற்று வந்தது. இரண்டாவது சத்தம் பலத்த முழக்கம். முதலிலே காற்றின் தன்மை, இரண்டாவது பலத்த முழக்கம், சத்தம் சத்தத்தோடு வந்தார். மூன்றாவது அடையாளம் அக்கினியின் நாவு. ஒவ்வொருவரையும் விளக்காக மாற்றுகிற அக்கினியின் நாவு ஒவ்வொருவர் மேலும் தனித்தனி தனித்தனியாக வந்தார். நீங்க நன்றாக வாசிக்க வேண்டும், என் தேவ பிள்ளையை நன்றாக நீங்கள் தியானிக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே, பழைய ஏற்பாட்டிலே ஆலயத்தின் மீது, ஆசரிப்பு கூடாரத்தின் மீது பிரிந்திருக்கும் நாவாக அல்ல, அக்கினி ஸ்தம்பமாக நின்றிருந்த பரிசுத்த ஆவியானவர். ஆசரிப்பு கூடாரத்திற்கு மட்டுமே சொந்தமாய் நின்ற ஆவியானவர் இந்த இடத்திலே சபை மேல் ஸ்தம்பமாக, அக்கினி ஸ்தம்பமாக வரவில்லை. இது ஏன்? உங்கள் தியானத்திற்கு நீங்கள் எடுத்துக்கொண்டால் நலமாயிருக்கும், இதன் சத்தியம் விளங்கினால் நலமாயிருக்கும். அவர் அக்கினி ஸ்தம்பமாக ஒன்றாக வரவில்லை. பிரிந்திருக்கும் நாவுகளாய் ஒவ்வொரு சுடராய் ஒவ்வொருவர் மேலும் வந்து இறங்கினார். இதை நீங்கள் இந்த சம்பவத்தை கற்பனை செய்து பாருங்கள். ஒவ்வொரு தலை மீதும் ஒரு அக்கினி இருந்தது. அப்படி என்றால் என்ன? ஒரு மனிதன் ஒரு தீவெட்டியாய் மாறுகிறான், ஒரு விளக்காய் மாறுகிறான். பிரிந்திருக்கும் நாவுகள், இது என் தேவனுடைய பிள்ளைய, இந்த வேத வசனம் நமக்கு புரிந்தால் நலமாயிருக்கும். இந்த சத்தியங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டால் நலமாயிருக்கும். பரிசுத்த ஆவியானவர் என்பவர் உங்கள் வாழ்க்கையில விளக்காக வருகிறது தான் முதல் அற்புதமே. நம்முடைய வாழ்க்கையில அக்கினியாக வருகிறார், நம்முடைய வாழ்க்கையை வெளிச்ச வீசப்படிக்கு வருகிறார். சத்தியத்தில் நீங்கள் ஒரு தீவெட்டியாய் மாற்றும்படிக்கு உங்களை தேர்ந்தெடுக்கிறார். பிரிந்திருக்கும் நாவுகளாய் வந்தார், தனித்தனியாக ஒரு விளக்காக ஒவ்வொருவரையும் மாற்றினார். ஆகவேதான் அவர்கள் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ முடிந்தது. ஒன்னாம் நூற்றாண்டு சபையில கர்த்தருடைய அந்த அக்கினியை பெற்ற அவர்கள் ஸ்தவைகளை, கர்த்தருடைய வசனங்களை உலகமெங்கும் தீபங்களாய் சுமந்து போனார்கள். உலகமெங்கும் சவாலை சந்தித்தார்கள். வாழ்க்கையில பிதாவுடைய சித்தத்தை செய்தார்கள். என் தேவனுடைய பிள்ளைய, ஆவியானவரை நாம் உணர்ந்து கொண்டால் நலமாயிருக்கும். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் உங்கள் வாழ்க்கையை வெளிச்சமாக மாற்றுவதற்காக மூன்றாவதாக கொடுக்கப்பட்ட தேவ அக்கினி. அந்த அக்கினி சாட்சி கொடுக்கிறது, எடுத்து வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8:16 நாம் வாசிக்க கேட்கலாம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். இந்த வசனத்தை பாருங்க, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியினர் கூட சாட்சி கொடுக்கிறவராயிருக்கிறார். ஆவியானுடைய 21 பிரதான வேலைகள் வேதம் சொல்லுகிறது. அதை குறித்து பின்னாளிலே உங்களோடு பேசுவது கர்த்தர் எனக்கு கிருபையும் தயவும் செய்ய வேண்டும் என்று என் பரமபிதாவை வேண்டிக் கொள்கிறேன். நிச்சயம் உங்களோடு அதை பகிர்ந்து கொள்கிறேன். ஆவியானுடைய 21 வேலைகள், அதில் முதல் வேலை என்ன தெரியுமா? நம்மை குறித்து பிதாவினிடத்தில் சாட்சி கொடுப்பது. சாட்சி கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். என்ன சாட்சி கொடுக்கிறார்? நாம் அநேக அடையாளங்களை பார்க்கிறோம். ஆவியானோடு வந்தால் அபிஷேகம், ஆவியானவர் வந்தால் அந்நிய பாஷை, ஆவியானவர் வந்தால் தீர்க்க தரிசனம் என்று சொல்கிறோம். இதை தவறவிட்டு விட்டோம். அவைகள் நான் குற்றம் சொல்லவில்லை, அவைகள் இல்லை என்று நான் சாதிக்கவில்லை. உண்மைதான், ஆவியானவர் வந்தால் முதல் வேலை எங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சாட்சியை பெறுவீர்கள். இந்த உலகத்திலே உங்களுக்கு சாட்சியை கர்த்தர் கொடுப்பார். உங்களை பார்க்கிறவர்கள் சொல்லுவார்கள், இதோ இந்த மனுஷன் ஆண்டவருடைய பிள்ளை,
ஏதோ இவள் மனுஷி, இந்த பிள்ளை ஆண்டவருடைய குமாரன், குமாரத்தி, இவள் நிச்சயமாக தேவனுடைய பிள்ளை. ஆம்பரியமான தேவனுடைய ஜனமே, உன் வாழ்க்கை மாறி இருக்கும். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தினாலே உன் வார்த்தை மாறி இருக்கும், உன் வாழ்க்கை மாறி இருக்கும், நம்முடைய நடக்கை மாறி இருக்கும், நம்முடைய பேச்சுக்கள் மாறி இருக்கும், நம்முடைய அநீதிகள் மாறி நீதியாயிருக்கும், நம்முடைய கண்களில் இரக்கம் இருக்கும். ஆண்டவர் சொன்னார் அல்லவா, என்னை கண்டவன் பிதாவை காண்கிறான் என்று. அதே போல ஆவியானவருடைய அபிஷேகத்தை தீபமாக பெற்றவனை எவன் ஒருவன் பார்க்கிறானோ அவன் நிச்சயமாக இஸ்ரவேலில் உலாவில இயேசுவின் முகத்தை காண்பது உறுதி. நிச்சயமாக உன் வழியாக ஆவியானுடைய அபிஷேகத்தை தீபமாக பெற்றுக்கொண்ட அவருடைய ஊழியத்துல ஆண்டவருடைய முகம் வெளிப்படும். ஆண்டவரை போல பேச ஆரம்பிப்போம், ஆண்டவரை போல மனமுதிருக ஆரம்பிப்போம், ஆண்டவரை போல சத்தியத்தை வெளிப்படுத்துவோம், இயேசு கிறிஸ்துவை போல அநேகரை அன்பு செய்வோம். என் தேவனுடைய பிள்ளைய, இன்றைக்கு என்ன இருக்கிறது? ஒவ்வொரு ஊழியங்களிலும் இயேசு கிறிஸ்துவின் முகம் வெளிப்படுகிறதா? விசுவாசிகள் நம்மிடத்திலே ஆண்டவருடைய முகங்கள் வெளிப்படுகிறதா? நம்முடைய வாழ்க்கை மாறி இருக்கிறதா? நம்முடைய வார்த்தைகள் மாறி இருக்கிறதா? நம்முடைய நீதிகள் மாறி இருக்கிறதா? பச்சபாதம் செய்கிறோமா? ஆவியானுடைய அபிஷேகம் மூன்றாவது விளக்கை நமக்கு ஏற்றும், ஆண்டவருடைய முகத்தை நம்மேல் கொண்டு வரும், நமக்கு சாட்சி கொடுப்பார் கர்த்தர். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள்கள் ஓடும். நாம் நினைத்துக் கொண்டிருக்கோம் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று. உண்மையாய் ஒன்று சொல்லுகிறேன், உங்களுடைய சாட்சியும் என் சாட்சியும் கர்த்தரிடத்திலே பிதாவிடத்திலே எடுபடவே எடுபடாது. நான் சாட்சி கொள் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், நான் ஆண்டவருடைய பிள்ளையாய் இருக்கிறேன். நாம் நினைத்துக் கொண்டிருக்கோம் நான் ஆண்டவருடைய பிள்ளை. இது நம்முடைய மனதனுடைய சாட்சி. உண்மையாகி ஆவியான ஒரு சாட்சி கொடுக்க வேண்டும். நம் நடக்கையை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். நம்முடைய வார்த்தையை குறித்து ஆவியான ஒரு சாட்சி கொடுக்க வேண்டும். சாட்சி கொடுக்க பரிசுத்த ஆவியானவர் வந்தார். வேதம் சொல்லவில்லையா என்னை குறித்து சாட்சி கொடுக்கிற பரலோகத்தில் இருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவர் குறித்து சொல்லுகிறார், என்னோடத்தில் சொல்லுகிறார் ஆண்டவர். அவர் வரும் பொழுது சகல சத்தியத்திற்கு உங்களை வழிநடத்துவார், நான் சொன்ன யாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். என்ன அர்த்தம்? என்னை குறித்து சாட்சி கொடுப்பார் என்ற அர்த்தம். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் என்பது முதலிலே கர்த்தருடைய பிள்ளையாக சாட்சி கொடுப்பது. என் தேவ பிள்ளைய, ஆவியானுடைய அபிஷேகத்தை இன்றைக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறேன் நான். ஆவியானுடைய அபிஷேகம் ஒரு மிகப்பெரிய தீவிட்டி. அபிஷேகம் என்பது எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு. அதை பெற்றுக் கொள்வோமானால் ஆண்டவருடைய முகம் நம்முடைய நாம் வீசுகிற வெளிச்சத்தின் வழியாக அநேகர் காண்பார்கள், கிறிஸ்துவின் முகத்தை காண்பார்கள், இரக்கத்தை காண்பார்கள், அவருடைய இரட்சிப்பின் வல்லமையை இந்த உலகம் அறிந்து கொள்ளும். என் தேவ பிள்ளைய, இந்த மூன்றாவது ஒளியாக அவர் கொடுத்த ஆவியின் அபிஷேகம், இயேசு என்ற நாமத்திலே கொடுத்த ஆவியின் அபிஷேகம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11:11 சொல்லப்பட்டது போல ஆண்டவர் தகப்பனாயிருக்கிறவர் ஒருவன் பிள்ளை அப்பம் கேட்டால் கல்லை கொடுப்பானோ? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பானோ? முட்டையை கேட்டால் முட்டைக்கு பதிலாக தேளை கொடுப்பானோ என்று கர்த்தர் சொன்னாரே. உண்மையாக பரிசுத்த ஆவியானவரை கேட்போம், பரிசுத்த ஆவியனுடைய அபிஷேகத்தை கேட்போம். எதற்காக? வல்லமைகளுக்காக அல்ல, வரங்களுக்காக மட்டும் அல்ல, வாழ்க்கையின் விளக்கை ஏற்றுவதற்காக. நாம் பிதாவின் குமாரர்கள் என்று நம் வாழ்க்கையை மாற்றி சத்தியத்தின் பாதையை நம்மளுக்கு வெளிச்சத்தை காட்டுவதற்காக மூன்றாவதான விளக்காய் வந்தவர் இயேசு கிறிஸ்துவின் நாமம் சூட்டப்பட்டவர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு அவருடைய நாமத்தினால் அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் மூன்றாவது விளக்காக நம்மீது எரிந்தார், நம்மீது ஏற்றப்பட்டார். எவரீர் என் விளக்கை ஏற்றினார், வெளிச்சங்கள் பிரகாசிப்பது உறுதி. உன்னுடைய வாழ்க்கை பிரகாசிப்பது உறுதி. உன்னுடைய வெளிச்சங்கள், உன்னுடைய இருள்கள் எல்லாம் கர்த்தருடைய வெளிச்சத்தினாலே ஓடுவது உறுதி.
வாழ்க்கையில் பிசாசினுடைய கிரியைகள் விலகினாலே போதும், எல்லாம் மாறும். சத்துருவின் கிரியைகள் மாறினாலே எல்லாமே வரும். ஆண்டவருடைய எல்லா காரியங்களும் வெளிச்சமும் வரும். அதற்கு ஆவியானுடைய அபிஷேகம் விளக்கு தேவை. இந்த பிள்ளையே, இந்த மூன்று விளக்கையும் ஏற்றுக்கொள்வோம், மூன்று வெளிச்சத்தையும் நாம் கொண்டு வருவோம். சுவிசேஷமாகிய ஒளி, கர்த்தருடைய முகமாகிய அறிவாகிய ஒளி, ஆவியின் அபிஷேகமாகிய ஆவியானவருடைய அபிஷேகத்தின் ஒளி, இந்த மூன்று விளக்கையும் நம் ஊழியத்திலே, நம் ஆவியாத்துமா சரீரத்திலே, கர்த்தருடைய சபையிலே ஏற்றி வைத்தோமானால், இந்த வெளிச்சத்திற்கு பயப்படாத எந்த உலகத்தில் எந்த சக்தியுமே கிடையாது. கர்த்தர் எந்த தீங்கையும் அணுகவிட மாட்டார். கர்த்தருடைய வெளிச்சம் நம்மை சுற்றி அக்கினி மயமாக பிரகாசிக்கும், உங்கள் மேல் பிரகாசிக்கும். நீங்களும் சொல்லுவீர்கள், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர்கள். ஆண்டவருடைய வெளிச்சத்தை ஏற்றுக்கொள்வோம். இன்னொரு அருமையான வேத சத்தியங்களோடு மறுபடியும் உங்களோடு சந்திக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆமேன்.